ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட் திஸ் இஸ் மின்சர் நம்ம சேனலுக்கு உங்களை என்னுடைய வர வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட கியரை செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் என்ன அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வீடியோஸெலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா படிக்கிற டைமில் நம்ம படித்ததுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ் யாராவது வேலை வேலைன்னா இல்லாமல் இருக்கலாம் சரியா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது இந்தியன் ரயில்வேல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா எக் எக்ஸாமே இல்லாமல் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக எடுக்கிறாங்க சரியா அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் சரியா யாரெல்லாம் இதுக்கு தகுதி உள்ள உடையவங்க அப்புறம் மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ சரியா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் உங்களோட சீனியர்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் படித்தோம்னா நமக்கு இதெல்லாம் ஃப்யூச்சரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எல்லா பேத்துக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரயில்வே மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கு வேலை வாய்ப்பு தேர்வு கிடையாது உடனே விண்ணப்பிக்க சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பணி வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் சரியா வயது வரவும் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கலாம் சரியா தேர்வு செய்யப்படும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதிப்பெண் அடிப்படையிலே தேர்வு சரியா எக்ஸாம் எதுவுமே கிடையாது நேர்முகத் தேர்வு அதாவது டேரெக்டாக என்ட்ரி வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு சரியா அதாவது நூறுரூவா மறுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு என்னென்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது சரியா விண்ணப்பம் தொடங்கும் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த மேலே நேர்முகத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரியா அது அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்னா ஆறு இதோட லிங்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் ஆர்ஆர்சிக்கு போய் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்